இஸ்ரேலில் இருந்து வரவழைக்கப்பட்ட வெள்ளரி விதைகள் திண்டுக்கல்லில் உள்ள விவசாய நிலங்களில் பயிரிட்டு சோதனை. கடலூர் பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் வைக்கோல் கேரளாவுக்கு அதிக அளவு அனுப்பி வைப்பு. ஒரு கட்டு வைக்கோல் 180 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. காஞ்சிபுரத்தில் 100% பயணிகளுடன் இயங்கி அரசு பேருந்து. காற்றில் பறக்கவிடப்படும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளால் அச்சத்தில் பொதுமக்கள். ஒரு கிலோ செண்டிப்பூ 20 ரூபாய்க்கு விற்பனை. அதிக அளவு சாகுபடி செய்தும் விலை வீழ்ச்சியால் கவலையில் தஞ்சை விவசாயிகள். நெற்பயிரில் பூச்சி தாக்குதலால் பயிர்கள் சேதம். வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கடலூர் விவசாயிகள் வலியுறுத்தல். திண்டுக்கல்லில் உள்ள விவசாய நிலங்களில் இஸ்ரேலில் இருந்து வரவழைக்கப்பட்ட வெள்ளரி விதைகள் பயிரிடப்பட்டுள்ளது. ரெட்டியார்ச்சத்திரம் பகுதியில் இந்திய இஸ்ரேல் காய்கறி மகத்துவ மையம் அமைத்துள்ளது. இங்கு இந்தியா மற்றும் இஸ்ரேல் நாட்டில் விளைகின்ற அனைத்து விதமான காய்கறிகளின் விதைகள் உயர் தொழில்நுட்ப முறைகளை கொண்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டு நல்ல தரமான விதை மற்றும் நாற்றுகளை விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்யப்படுகிறது. தற்போது இந்த ஆராய்ச்சி மையத்தில் இஸ்ரேலில் இருந்து வரவழைக்கப்பட்ட கேப்டன் ஸ்டார் மல்டி ஸ்டார் எனப்படும் இரண்டு வகை வெள்ளரி விதைகளை முதன்முறையாக பயிரிட்டுள்ளனர். மழை நீர் மற்றும் பூச்சி புகாத நிழல் வலை அமைத்து சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் விவசாயம் செய்துள்ளனர். இந்த வெள்ளரி நல்ல மகசூல் தந்தால் விவசாயிகளுக்கு இந்த ரக வெள்ளரி நாற்றுகள் பரிந்துரைக்கப்படும் எனவும் ரெட்டியாச்சத்திரம் பகுதியில் இந்த வெள்ளரிக்காய்கள் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் இயற்கையான முறையில் விளைவதால் மக்கள் அதிகமாக வாங்கி செல்கின்றனர். கடலூர் பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் வைக்கோலுக்கு கேரளாவில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. 25,000 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட நவரை பட்ட நெல் தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. அறுவடை செய்யப்படும் வைக்கோல் அதிக அளவு கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் வியாபாரிகள் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து வைக்கோல் வாங்கி செல்கின்றனர். ஒரு கட்டு 160 இருந்து 180 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இது விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்ததன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றி 50% பயணிகள் மட்டுமே பேருந்துகளில் பயணிக்க அனுமதிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரத்திலிருந்து இயக்கப்பட்ட அரசு பேருந்தில் அனுமதித்த எண்ணிக்கையை விட பயணிகள் பயணித்துள்ளனர். ஊரடங்கிற்கு கூடுதல் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ளதால் மக்கள் பேருந்து சேவையை பயன்படுத்துகின்றனர். நடத்துனர்களோ மக்களை அதிக அளவு ஏற்றுவதில் தயக்கம் காட்டுவதில்லை. மாவட்ட நிர்வாகம் இவற்றை கருத்தில் கொண்டு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தஞ்சையில் செண்டிப்பூ விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவையாறு அடுத்த மேல உத்தமநல்லூர் கிராமத்தில் வாழை விவசாயம் கை கொடுக்காததால் கடந்த 3 ஆண்டுகளாக பூ விவசாயத்திற்கு மாறியுள்ளனர். ஓசூர், கடப்பா போன்ற இடங்களில் இருந்து 10,000 செண்டிப்பூ கன்றுகளை 25,000 ரூபாய்க்கு வாங்கி வந்து நடவு செய்துள்ளனர். அறுவடை செய்ய 60 நாட்கள் ஆகும் நிலையில் 1 ஏக்கருக்கு 85,000 ரூபாய் வரை பராமரிப்பு மற்றும் இதர செலவுகள் ஏற்படுகிறது. இந்த பயிரானது 120 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடியது. ஒரு நாள் பூ எடுக்கவில்லை என்றால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். 1 கிலோ சுமார் 65 ரூபாய்க்கு விற்பனையானால்தான் செலவு செய்த தொகையை எடுக்க முடியும் என கூறும் விவசாயிகள் இடைத்தரகர்கள் கமிஷனால் 1 கிலோ 20 ரூபாய்க்கு மட்டும் எடுக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூரில் பூச்சி தாக்குதலால் பயிர்கள் சேதமடைந்திருப்பது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பரவலூர், தொரவலூர், கட்சி பெருமானத்தம் உள்ளிட்ட கிராமங்களில் 500 ஏக்கர் பரப்பில் குறுவை நெல் பயிர் AST 16 ரகம் அதிக அளவில் பயிரிடப்பட்டிருக்கின்றது. தற்போது பூத்து கதிர் வரும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் நெற்பயிர்கள் இலைகள் மஞ்சள் நிறத்தில் மாறி பயிர்கள் கருகி அழிந்து வருகிறது. செம்பேன் தாக்குதல் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
பூச்சிக்கொல்லி மருந்து பல முறை தெளித்தும் பூச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை என வேளாண் துறையினர் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்காக இந்தியாவில் சிறப்பு விமானங்கள் கடந்த ஆண்டு முதல் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மாலத்தீவில் இருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 146 பயணிகளுடன் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு இன்று வருகை தந்தது. விமானத்தை வரவேற்கும் விதமாக 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீச்சியடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. வருகை புரிந்த பயணிகளை விமான நிலைய ஊழியர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் மாலத்தீவில் இருந்து திருச்சிக்கு தொடர்ந்து விமான சேவையை அளிக்க வேண்டும் என்பது டெல்டா பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தாம்பரம் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம்மில் 40,000 ரூபாய் காணாமல் போனது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை தாம்பரம் காமராஜ் தெருவில் எஸ்பிஐ வங்கி செயல்பட்டு வருகிறது. அதோடு ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் போடும் எடுக்கும் வசதியும் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த 40,000 ரூபாய் பணம் கணக்கில் வராமல் மாயமாகி இருப்பதை தற்போதுதான் வங்கி அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். 40,000 ரூபாய் பணத்தை 10,000 வீதம் 4 முறை யாரோ ஒருவர் எடுத்துள்ளார். இதுகுறித்து வங்கி மேலாளர் அளித்த புகாரின் பேரில் தாம்பரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 13 நகராட்சிகளில் தேர்தலுக்கு முன்பு விடப்பட்ட சாலை பணிகளுக்கான டெண்டரை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோயில் தொகுதி முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் தாக்கல் செய்துள்ள இந்த பொதுநல மனுவில் நாகர்கோயில் மண்டலம் கிள்ளியூர் ஏழுதேசம் கல்லுக்கூட்டம் ஆகிய 13 பேரூராட்சியில் சாலை வேலை ஒப்பந்த பணிகளுக்காக 19,50,00,000 மதிப்பீட்டில் தேர்தலுக்கு முன்பு ஒப்பந்தம் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்றும் ரூபாய் 2 கோடிக்கு மேல் ஒப்பந்தம் விடுவதற்கு 15 நாட்களுக்கு முன்னர் பத்திரிகையில் அறிவிக்க வேண்டும். ஆனால் இந்த ஒப்பந்தம் 6 நாட்கள் முன்பு மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் சிவஞானம் ஆனந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இம்மனுவிற்கு அரசு தரப்பில் 3 வாரத்திற்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்தால் அரசு வழங்கும் மானியம் ரத்து செய்யப்படும் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீனவர்கள் தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வந்ததாக எச்சரித்து படகுகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் லிம்ரிட் என்பவருக்கு சொந்தமான படகு மீது குண்டுகள் பாய்ந்துள்ளன. தகவலறிந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களிடம் விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவ சங்க தலைவர் மற்றும் விசைப்படகு உரிமையாளர்கள் மீனவர்களை அழைத்து மீன்வளத்துறையினர் பேசினர். அப்போது இந்திய இலங்கை சர்வதேச எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் சென்று மீன்பிடித்தால் நடவடிக்கை எடுப்பதுடன் அரசால் வழங்கப்படும் மானியம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். இதை மீனவர்கள் ஏற்றுக்கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் எடுக்கப்பட்ட 20 நபர்களின் மாதிரிகளில் 34 வயதான ஒருவருக்கு மட்டும் டெல்டா பிளஸ் வகை கொரோனா பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரது தொடர்பில் இருந்தோரின் மாதிரிகளும் ஆய்வுக்கு அனுப்பப்படவுள்ளன. ஜிபி முத்து, திருச்சி சாதனா, பேபி சூர்யா, சிக்கந்தர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஸ்பீடு போஸ்ட் மூலம் புகார் வந்துள்ளது. பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படாத சூழலில் ஆன்லைனில் பாடம் கற்பிக்கப்படுகிறது. இதனால் மாணவர்கள் இணையத்தை அதிக அளவு பயன்படுத்துகின்றனர். இவர்களை சாதுரியமாக அடிமையாக்கி பணம் சம்பாதிக்கும் நோக்கில் ஜிபி முத்து, திருச்சி சாதனா, பேபி சூர்யா, சிக்கா என்ற சிக்கந்தர் உள்பட பலர் வீடியோ பதிவேற்றுகின்றனர் என்றும் இவர்களது உடல் பாவனை, பேச்சு, கலாச்சாரம் சமூக சீரழிவை ஏற்படுத்துகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கீழக்கரை பகுதியைச் சேர்ந்த முஹைதீன் இப்ராஹிம் என்பவர் இந்த புகாரை அனுப்பி வைத்துள்ளார்.
சென்னை காசிமேட்டில் இருந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்காக சென்ற படகு ஆந்திராவில் நடுக்கடலில் தீப்பற்றி எரிந்துள்ளது. காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 9 மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்காக படகில் சென்றுள்ளனர். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணம்பட்டினம் அருகே நடுக்கடலில் படகு திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீ மளமளவென படகு முழுவதும் பரவியதால் மீனவர்கள் கடலில் குதித்தனர். நெடுநேரமாக கடலில் மீனவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தபோது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல்படையினர் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்தனர். இதையடுத்து 9 மீனவர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 108,867 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 11,546 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த மாதம் தினசரி கொரோனா தொற்று 40,000 கடந்து அச்சுறுத்தியது. இந்நிலையில் கடந்த 2 வாரமாக தினசரி பரிசோதனைகள் 100,000 கடந்த போதும் தினசரி நோய் தொற்று படிப்படியாக குறைந்த வண்ணமே உள்ளது. கொரோனா பாதிப்புக்கு 118 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளில் 1,230 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெரம்பலூர் அருகே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணிக்கு வருபவர்களிடம் நாளொன்றுக்கு 30 ரூபாய் வசூல் தர மறுப்பவர்களுக்கு வேலை தர மறுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என பெரம்பலூர் அருகே உள்ள சாத்தனூர் ஊராட்சியில் புகார் எழுந்துள்ளது. கடந்த நிதியாண்டில் 50 ரூபாய், இந்த நிதியாண்டில் 30 ரூபாய் என நூதன வசூல் கொள்ளை தொடர்கதையாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர் சாத்தனூர் ஊராட்சி பொதுமக்கள். ஊராட்சி மன்ற தலைவர் வலியுறுத்தலின்படி பணித்தள பொறுப்பாளர் பணத்தை வசூல் செய்து வருவதாக புகார் கூறும் பொதுமக்கள் இதுவரை 10,00,000 ரூபாய் வரை வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பணி நடைபெறும் இடத்திலேயே பணம் வசூல் செய்வது போன்ற வீடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே ஒன்றன் பின் ஒன்றாக வந்த இருசக்கர வாகனம் மற்றும் ஒரு சரக்கு ஆட்டோவையும் அடக்கி சோதனை செய்தனர். அப்போது அந்த வாகனங்களில் மொத்தம் 12 கிலோ கஞ்சா கடத்தப்பட்டு வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த சரவணன் மற்றும் சென்னையைச் சேர்ந்த ராம்குமார், ஜோசப், ஜெகதீசன், செந்தில் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 12 கிலோ கஞ்சா, சரக்கு ஆட்டோ, இருசக்கர வாகனம், 5 செல்போன், 1,760 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். நாமக்கல் அருகே தொட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள ராமசாமி என்பவரின் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக கலப்பட டீசல் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் கோட்டைக்குமார் மற்றும் நாமக்கல் துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தமிழ்ராஜ், மணி, ஆனந்த்ராஜ் ஆகியோர் சென்னை, ஆந்திரா உள்ளிட்ட இடங்களில் இருந்து கலப்பட டீசலை வாங்கி வந்து இங்கு லிட்டர் 76 ரூபாய்க்கு என விற்பனை செய்து வந்தது தெரிந்தது. இதையடுத்து வருவாய் கோட்டாட்சியர் மேல் நடவடிக்கை எடுக்க குடிமை பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையினரிடம் 3 பேரையும் ஒப்படைத்தார். இதனையடுத்து மணி, ஆனந்த்ராஜ், தமிழ்ராஜ் ஆகிய 3 பேரையும் கைது செய்த போலீசார் டீசல் டேங்கர் லாரியையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என 102 பள்ளிகளில் உள்ள 76,770 மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. 75% பணி நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் புதன்கிழமைக்குள் அனைத்து பள்ளிகளுக்கும் பாடப்புத்தகங்கள் அனுப்பப்பட்டுவிடும் என்று பள்ளிக்கல்வித்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் தொட்டியார் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கோபால் தனது குடும்பத்தாருடன் கேரளா சென்றிருந்தார். இந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த 46 பவுன் நகைகள் மற்றும் 3,00,000 ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். முன்னதாக வீட்டிற்குள்ளும் வாசல் பகுதியிலும் மிளகாய் பொடியை தூவி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கோபால் உடனடியாக வீடு திரும்பி போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் கூடலூர் காவல்துறையினர் மோப்ப நாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்.
நீட்டு வேண்டாங்க. நீட்டு இருந்ததுன்னா பழைய இந்த எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்க வைக்கிறது கஷ்டம். இதுலேயே பிள்ளைங்க நைட்டும் பகலும் படித்து இது பண்ணிட்டு வர்றாங்க. இது நீட்டுன்னு ஒன்று வந்தால் அதில் மார்க் எடுத்து உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. நாங்கள் வருங்க வேலை இருக்குது, ஒரு நாளைக்கு இருக்காது, கஷ்டப்பட்டு ஒன்று கொஞ்சம் நேரம் தின்னு சாப்பிட்டு சாப்பிடாம பிள்ளைய படிக்க வைக்கிறோம். இந்த 1.5 வருஷம் சுத்தமாக வேலையே இல்லைங்க. அங்கே இங்கேயும் கொடுக்குற ரேஷன் அரிசி அதையும் இதையும் வச்சு பொழைச்சிட்ருக்குறோம். இந்த நேரத்தில் நீட்டு தனியாக கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு 40,000-50,000 வருஷம் கேட்குறாங்க. அது கட்ட முடிகிறது இல்லைங்க. இப்போ 80% மேலே தான் வாங்குகிறான். அது எப்படி நம்ம நீட்டை எழுதி எதில் போய் அவ்வளோடைய லட்சியமாக அதனால் இதாகுதுங்க. அதனால தான் நீட்டு வேண்டாங்கிற முடிவில் நாங்கள் இருக்கோம். நீட் எழுது வேண்டாம். குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு. நிறைய குழந்தைங்க டெத் ஆயிடுது, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனால் அது வேண்டாம். என்னோடது அதான் நல்லதுன்னு தோணுது. நீட் எக்ஸாம் வந்துட்டு வேண்டான்னு தான் சொல்வேன். ஏன்னா நீட் இருக்கிறதுனால மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே படிக்க முடியறதில்ல. அதனால் நீட் எக்ஸாம் வந்துட்டு வேண்டாம். இப்போ நீட்டு வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் என்னென்னா, எல்லோரும் சாதாரணமாக இந்த நம்ம தமிழ்நாடு கல்வி முறையில் படிச்சுட்டு வந்தவங்க நீட் எழுதி பாஸ் ஆகி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நாங்கள் நீட் வேண்டான்னு தான் நினைக்கிறோம். இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள் வச்சா நுழைவுத் தேர்வு என்பதே கூடாது. ஏற்கனவே ப்ளஸ் டூலே நம்ம நிறைய படித்து வர்றோம். படித்து முடித்து பிறகு வரவங்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு என்பது அது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகிறது போன்றதா? நீட் என்பது முழுக்க முழுக்க கல்வியை வந்து மாணவர்கள் கற்கக்கூடாதுங்கிறது இதுக்கு காரணமாக இருக்குதுன்னா நீட் போன. இந்த கல்வி மாநில பட்டியல் இல்லை, மத்திய பட்டியல் இருக்குது. அப்போ இந்த கல்வியை மாநில பட்டியல் வரும்போது கட்டாயமாக நீட் போன்ற தேர்வுகளை வந்து நிறுத்திவிட்டு மாணவர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்க பழைய கல்வி முறையிலேயே ஏற்கனவே எப்படி நம்ம மருத்துவம் படித்தோமோ அதே மாதிரியான மீண்டும் தான் வரணும். நீட் எந்த காலத்தில் வரக்கூடாது. 14 வருஷம் படிக்க வச்சு கடைசியில் இந்த ஒரு இதனால் வந்து அவங்களோட லைஃப்பு மாறும்போது அவங்களுக்குமே மனசு இதாகும், பேரண்ட்ஸ் எங்களுக்குமே மனசு ரொம்ப பாதிக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த நீட்டை நிறுத்தினாங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷப்படுவோம், குழந்தைகளோட லைஃப் நல்லாயிருக்கும். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே சம்பங்கி தெருவைச் சேர்ந்த 75 வயதான சாமிக்கண்ணு என்பவர் அருகே உள்ள அச்சம்பட்டி பகுதியில் உள்ள பாழடைந்த கட்டடத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக காரியப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சாமிக்கண்ணுவை கைது செய்து அவரிடம் இருந்து 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 492 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவில் தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, கைம்பெண்களுக்கு தையல் மிஷின், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம், திருநங்கைகளுக்கு கொரோனா நிதி உதவித்தொகையாக 2,000 ரூபாய் என 17 வகையான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி கவரை தெருவில் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் அவ்வழியே 2 சக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர் இருவர் பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த 3 பவன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆம்பூர் வழியாக செல்ல இருந்த தமிழ்நாடு பதிவு எண் கொண்ட மினி லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் சுமார் 3 டன் ரேசன் அரிசி இருந்தது தெரிய வந்தது. மேலும் ஓட்டுநர் தப்பி ஓடியதைத் தொடர்ந்து அரிசியை பறிமுதல் செய்து வேலூர் தொரப்பாடியில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அம்மா உணவகத்தில் உள்ள பணியாளர்களுக்கு கொரோனாவை ஒட்டி சிறு வணிக கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் எம்எல்ஏ கலந்து கொண்டு 350,000 ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 79 காசுகள், 1 லிட்டர் டீசல் 94 ரூபாய் 76 காசுகள் விலை உயர்ந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அதிருப்திக்குள்ளாகியுள்ளனர். ஓசூரில் 2,000-க்கும் அதிகமான சிறு குறு தொழிற்சாலை இயங்கி வந்தாலும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் 2 சக்கர வாகனங்களில் சென்று பணிபுரிந்து வருவதாலும் பெட்ரோல் விலை இவர்களை கடுமையாக பாதித்துள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி தீயணைப்பு துறை வீரர்கள் பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் தென்மேற்கு பருவமழை பேரிடர் காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது தண்ணீரில் சிக்கி தவிப்பவர்களை பொதுமக்களை தங்களது வீட்டில் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் டியூப் மற்றும் வாட்டர் கேன் போன்ற உபகரணங்களை வைத்து எவ்வாறு காப்பாற்றுவது தங்களை தற்காத்துக் கொள்வது குறித்து பொதுமக்கள் முன்னிலையில் செய்து காட்டினர். தெருத்துறைப்பூண்டி அருகே கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 70 லிட்டர் சாராய ஊரலை அளித்த காவல்துறையினர் இது தொடர்பாக நாகராஜ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனா்.